ஆதன் தமிழ் நடத்தும் பிரம்மாண்ட தேர்தல் கருத்து கணிப்பில் பங்கு பெற உடனே இந்த கட்டணமில்லா எண்ணுக்கு டயல் செய்யுங்கள். 8144-0805-0805. ஃப்ரிட்ஜ், ஏசி, எல்இடி டிவி, வாஷிங் மிஷின் என வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்க சரியான இடம் உங்கள் ஷார்ப்ட்ரானிக்ஸ். இப்போது கொளத்தூர் ராம் நகரில் திறப்பு விழா சலுகையாக 50,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 4,990 மதிப்புள்ள டிசையர் ஃபேன் மற்றும் 100,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் 7,490 ரூபாய் மதிப்புள்ள விஐபி சூட்கேஸ் 1 ரூபாய் மட்டுமே. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர், பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு துரை கருணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், மகிழ்ச்சி. தொடர்ந்து தமிழகத்தினுடைய அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள இந்த நேரத்தில் களத்தினுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கிறது, மக்களுடைய நாடு துருப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசிட்டு வரோம். அந்த அடிப்படையில் முக்கியமான தொகுதிகள் குறித்தான உங்களுடைய பார்வையை நீங்கள் முன் வச்சுட்டு வரீங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் எதிலும் துவங்கலாம் நான் நினைக்கிறேன்னா தொண்டாமுத்தூர் தொகுதியிலும் துவங்கலாம். கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய முக்கியமான தொகுதி இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா வேட்பாளருடைய விவரங்களை நான் முதல்ல குறிப்பிட விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு கார்த்திகேய சிவசேனாதிபதி, அதாவது திமுக சமீபத்தில் துவங்கப்பட்ட இந்த சுற்றுச்சூழலினுடைய செயலராக இருக்கிறாரு. அஇஅதிமுகவில் சிட்டிங் அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு S.P.Velumani அவர்கள் இருக்கிறாரு வேட்பாளராக. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு S.R.Sathiskumar அப்படிங்கிற ஒரு வேட்பாளராக நிற்கிறாங்க. மக்கள் நீதி மையத்திலிருந்து திரு ஷாஜகான் அப்படிங்கிறவங்க நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் திருமதி கலையரசி நிற்கிறாங்க. ஸோ ஒரு 5 முனை போட்டி தொண்டாமுத்தூரிலும் இருக்குது. தொண்டாமுத்தூருடைய களம் எப்படி சார்? தமிழ்நாடு முழுவதுமே இந்த 5 முனை போட்டி, நீங்கள் குறிப்பிட்ட அந்த 5 முனை போட்டி இருக்கிறது எல்லா தொகுதிகளிலும், 234 தொகுதிகளிலும் இருந்தாலும் கூட போட்டி என்பது நேரடி போட்டி தான். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த நேரடி போட்டியில் யாருக்கு வெற்றி என்பதுதான். மற்றவங்களாம் 2% 3%, 4% வாக்குகளை பிரிக்கலாம். அது யார் வாக்குகளை பிரிக்கிறார்கள் அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ கோவை அந்த கொங்கு மண்டலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏறத்தால் ஒரு 40-45 தொகுதிகளில் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பல தேர்தல்கள் 77 தொடங்கி இதுவரையிலுமே இந்த 2016 வரையிலுமே வெற்றி பெற்று இருக்கிறது. அந்த வகையில் தொண்டாமுத்தூர் தொகுதியிலும் 77 தொடங்கி 2016 வரையிலான இந்த 10 பொது தேர்தல்களில் 6 தேர்தல்களில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது. ஓகே, ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பேஸ் இருக்கு, உங்களுக்கு இருக்கு. இன்றைய அமைச்சர் மரியாதைக்குரிய S.P.Velumani அவர்கள் 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்று இப்போ 3வது முறையாகவும் களம் காண்கிறார். இப்போ பொதுமக்களினுடைய பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம. இப்போ இவரை எதிர்த்து கார்த்திகேய சிவசேனாதிபதி என்று ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் ஃபேமிலியே ஃபுல்லாக திமுக பாரம்பரியம், ஆமாம், பாரம்பரியமிக்க குடும்பம், வசதி படைத்த குடும்பம், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அந்த கொங்கு வேளாவில் கொங்கு கொன்ற சமுதாயத்தில் ஓரளவுக்கு ஆதரவு உள்ளவராகத்தான் அவர் இருக்கிறார். அப்போ அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தான் வேட்பாளராக களம் இறக்கப்படுகிறார். அப்படி வருகிற பொழுது திமுகவுக்கான ஆதரவு அங்கே எவ்வளவு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். இப்போ 10 தேர்தல்களில் 6 தேர்தல்களில் வெற்றி, 1-2 தேர்தலில் தான் திமுக வெற்றி, மற்ற திமுக ஆதரவில் காங்கிரஸ் தமாக்கெல்லாம் வெற்றி பெற்ற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ இவருடைய செயல்பாடுகள், அமைச்சருடைய, அவர் உள்ளாட்சித்துறையில் இருந்தபோது அவர் அமைச்சருடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறதையும் பொதுவெளிகளில் பார்ப்பாங்க. அந்த கோவை மாவட்டம், அந்த கோவை மண்டலத்துக்கு உட்பட்ட தொகுதிகள், குறிப்பாக தொண்டாமுத்தூர் தொகுதியினுடைய வளர்ச்சி பணிகள், மக்கள் நல திட்டங்கள் எந்த அளவிற்கு மக்களை சென்று சேர்ந்திருக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பொதுவாக மத்திய அரசு, தனியார் நிறுவனம் இவை எல்லாமே சேர்ந்து இந்த உள்ளாட்சி நிர்வாகத்திற்காக கிராம ஊராட்சி தொடங்கி பல்வேறு நிலைகளில் ஒரு 146 விருதுகளை இந்த உள்ளாட்சித்துறை மட்டுமே பெற்றிருக்கு. ஓகே ஓகே. ஒவ்வொரு நீங்கள் வேளாண் துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை 5 விருது, 6 விருது, 3 விருது, 2 விருது, 1 விருது என்று பல்வேறு விருதுகளை இந்த மாநில அரசு பெற்றிருந்தாலும் இந்த உள்ளாட்சித்துறை மட்டுமே அதிகமான விருதுகளை பெற்று இருக்கிற போது அதனுடைய அந்த தாக்கம், ஒரு சிறப்பான செயல்பாடு உள்ள ஒரு அமைச்சர் தொடர்ந்து இவர் வருகிற பொழுது நம்ம பகுதி முன்னேறும் அப்படின்னு தான் பாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்குமே என்றால் கார்த்திகேய சிவசேனாதிபதிக்கு ஆதரவளிப்போம் அப்படிங்கிற மனநிலை மக்களுக்கு வரும். அப்போ இவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்று மக்கள் கருதுவார்களே ஆனால், அவருடைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் கருதுவார்களே ஆனால், தொடர் வெற்றியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று
அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் பொதுமக்கள் கருதுவார்களேயானால் நிச்சயமாக திரு எஸ்பி வேலுமணி அவர்களுக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தான் நான் பார்க்குறேன். சரி, இப்போ 2016 பார்த்தீங்கன்னா அதிமுக சபை திரு எஸ்பி வேலுமணி பெற்ற வாக்குகள் மட்டுமே 109,519, அதாவது 55% வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு. இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி சயித் முகமது எம்ஏ அப்படிங்கிறவர், அவர் 45,000 வாக்குகள் தான் வாங்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு நிறைய வாக்குகள் தான் ஜெயிச்சிருக்கிறாரு திரு எஸ்பி வேலுமணி. இந்த முறை 2016 போட்டியிடாம இந்த முறை திமுக போட்டிடுறாங்க, அப்ப அந்த வேவ் நிறைய இருக்குமா கம்மியா இருக்குமா? இல்லை, இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி 1977 தொடங்கி இந்த 2016 வரையிலும் நடைபெற்ற 10 பொது தேர்தல்களில் குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசம் என்பது சுமார் 8,000 வாக்குகள் வித்தியாசம், அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசம் என்பது சுமார் 64,000 வாக்குகள் வித்தியாசம். கடந்த தேர்தலில் இந்த 64,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த 10 தேர்தல்கள்லையும் மிக அதிகபட்சமான வாக்குகளில் வெற்றி பெற்றவர் அவர். அப்போ அந்த வகையில் பார்க்குற போது அதற்கான ஆதரவு என்பது, அந்த நிலைப்பாடு என்பது குறைந்திருக்கா அப்படின்னு நாம் பார்க்கணும். குறைந்த மாதிரி பொது வெளிகளில் தெரியல. அவருக்கு பிரச்சாரத்துக்கு செல்லுகிற பொழுது, மக்களை சந்திக்கிற பொழுது அவருக்கு தருகிற அந்த வரவேற்புகள் கட்சியெல்லாம் நம்ம ஊடகங்களில் தொலைக்காட்சிகள் மூலமாக பார்க்குறோம். அப்போ ஆதரவு பெருகிற நிலை தான் இருக்கிறது. கடந்த தேர்தலை காட்டினோம் இந்த தேர்தலில் வாக்காளர்கள் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கு. ஓகே, ஆமாம். ஏறத்தாழ 5,90,00,000 இப்போ 6,26,00,000 வாக்காளர்கள் வந்துட்டாங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் 10,000, 20,000, 50,000 அப்படின்னு வாக்குகள் இருக்கும். ஆண் வாக்காளர்களை விடவும் பெண் வாக்காளர்களும் அதிகமாக இருக்காங்க. பொதுவாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவக்க நாளிலிருந்தே, மரியாதைக்குரிய அமரர் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி 1972 தொடங்கி இதுவரையிலும் இந்த 48-50 ஆண்டுகளாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெண் வாக்காளர்கள் வந்து எப்போவுமே ஆதரவு நிலையில் தான் இருப்பாங்க. அதிகமாக வாக்களிப்பவர்களும் அவர்களாக தான் நம்ம பார்க்குறோம். பல பேர் நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஒரு விமர்சனங்கள் இருக்கும், இது வந்து அந்த ஆட்சி சரியில்லை அது மாதிரி பண்ணணும். குறிப்பாக கார்த்திகேசன் பற்றி ஒவ்வொரு கடத்திலையும் சொல்கிறார், ஜல்லிக்கட்டை பற்றி பேசுகிறாரு, அப்புறம் சுற்றுச்சூழல் விஷயங்களை பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமா? கார்த்திகே சிவசேனாதிபதியால் எஸ்பி வேலுமணிக்கு ஈடுகொடுத்து போட்டி போட முடியுமா அந்த இடத்துல? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் அரசியல் தேர்தல் களம் என்று விட்டால் வெற்றி முக்கியம். எஸ், அந்த வெற்றியை நோக்கிய பயணத்தில் இது போன்ற வாக்குறுதிகள் இதெல்லாம் இருக்கும். ஓவரால் தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகளை யார் தீர்த்துருக்காங்க, தொடர்ந்து யாரால் தீர்க்க முடியும் ஓகே அப்படிங்கிற பார்வை இருக்கும். இப்போ இந்த சுற்றுச்சூழல் விஷயம் மற்ற எல்லாத்தையுமே அரசு முன்னெடுத்து செய்து வருகிறது. இன்றைய ஜல்லிக்கட்டுகளை செய்து வருகிறது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஜல்லிக்கட்டை பொறுத்த அளவில் அதுக்கு இங்கிருந்து டெல்லியில் போய் முகாமிட்டு ஒரு 2-3 துறைகள், மத்திய துறைகளில் சட்டத்துறை ஆகட்டும் கலைத்துறை ஆகட்டும் அந்த எல்லா துறைகள்லேயுமே போய், மனிதவள மேம்பாட்டுத்துறை எல்லா துறைகள்லேயும் போய் இவங்க பேசிய அதிகாரிகளும், மரியாதைக்குரிய அன்றைய முதலமைச்சர் பொறுப்பில் இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் போய் பாதாடி இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பை மீட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது அதிமுக தான் கிரெடிபிட்டி. இன்றைக்கும் கூட சட்டப்பேரவையிலும் பொதுவெளியிலும் திரு ஓபிஎஸ் அவர்களை அவங்க முன்னிறுத்தி பேசுகிற பொழுது ஜல்லிக்கட்டு நாயகன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஜல்லிக்கட்டுக்காக போராட்டத்தை முன்னெடுத்த கார்த்திகே சிவசேனாதிபதி விடவும் இதற்கு தீர்வு கண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தான் ஆதரவு இருக்கும். அது மாதிரி சுற்றுச்சூழல் விஷயமாகவும் அரசுத்துறை பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதையும் அவங்க அங்கே பொதுவெளிகளில் அமைச்சர் தரப்பில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரச்சாரத்தை முன்னெடுப்பார்கள். சமுதாய ரீதியிலும் அங்கே இருக்கிற மக்கள் ஆதரவு என்பது கார்த்திகே சிவசேனாதிபதிக்கு நிச்சயமாக இருக்கிறது, அதில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் கள போட்டி என்று வருகிற பொழுது, வெற்றி என்று தீர்மானிக்கிற பொழுது, இந்த ஆட்சி 10 ஆண்டுகால அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களுக்கு எந்த விதமான ஒரு பின்னடைவையும் மக்களுக்கு எதிரான போக்கையும் கடைப்பிடிக்கலைங்கிற மாதிரி பொதுவெளி பார்வை இருக்கிறது. இந்த பார்வை கொங்கு மண்டலத்தில் இருக்கிறது. கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியின்னு இருக்கிறதா நான் பார்த்தேன். கள நிலவரங்களை நாம் பார்க்குற போது அது மாதிரி இருந்தது. அதனால் போட்டி கடுமையாக இருந்தாலும் வெற்றி மரியாதைக்குரிய எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட வெற்றியாக தான் அங்கே இருக்கிற ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் ஏறத்தாழ ஒரு 53-55% அளவிற்கு அவருடைய ஆதரவு இருக்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன நிறுவனங்கள் கருத்து கணிப்பு நடத்தி போகிறாங்க. அதில் கூட அவருக்கு இருக்கு. சூசிங்கே வந்து கார்த்திகேசன் பற்றி புதுசாக தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க அப்படிங்கிற திமுக மீதான விமர்சனம் இருக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை இல்லை, நிச்சயமாக நீங்கள் காலங்காலமாக அந்த கொங்கு மண்டலத்தில் கோவையில், குறிப்பாக கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் வந்து மிக அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகிகள்,
அதற்கு அடுத்த நிலையில் இப்போ இளைஞரணி நிர்வாகிகள் இவங்கெல்லாம் களப்பணியில் 20-30 ஆண்டுகள் இருப்பாங்க. ஏறத்தாழ ஒரு 20-30 பேர் அந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட விருப்ப மனு தெரிவித்து அவர்களெல்லாம் நேர்காணல்லையும் பங்கேற்றிருக்கிறாங்க. அப்போ தங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் தங்களை விட சீனியராக கட்சியில் ஒருத்தர் கொடுத்துருந்தா அவர் வெற்றிக்காக பாடுபடுவோம்னு களம் இறங்குவாங்க. அப்போ புதிதாக ஒரு வேட்பாளரை கொண்டு வந்து இறக்குமதி செய்கிற போது அவருக்கான அதிருப்தி என்பதும் கட்சியில் நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக இருக்கும். அது வந்து கட்சியில் காலங்காலமாக பாடுபட்டு வருபவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களுக்கு இருக்கும். இவர்களை கட்சி தலைமை வந்து சமாதானப்படுத்தி இவர் வெற்றி முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கொண்டு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு இருக்கலாம். ஆனாலும் உளப்பூர்வமாக இந்த வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்று பலரும் நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது. ஏன்னா பல தொகுதிகளில் இருக்கு ஒரு புதிய வேட்பாளர் வருகிற பொழுது அவரோட ஒரு இணக்கமான பணி செய்கிறதுக்கான, ஏன்னா அரசியல் ரீதியான ஒரு புரிதல் வேறு, சமுதாய ரீதியாக பொதுவெளிகளில் பல்வேறு சமூக பிரச்சனைகளை முன்னெடுத்து வர்றவர் அரசியலில் எப்படி மிங்கிளாகி அவங்களோட சாதாரண கிளைக்கழக நிர்வாகிகள், ஒன்றிய நகர நிர்வாகிகள், அந்த வட்டார பகுதி நிர்வாகிகளோடு இவர் எவ்வளவு இணக்கமாக செயல்படுகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவருக்கு வந்து ஆதரவு பெருகும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த 9வது தொகுதியினுடைய முடிவுகள் எப்படி இருக்கிறது என்று. இந்த நேரத்தில் எவ்வளவு உங்கள் வருகையும் கருத்து பேசுவதற்கு மிக்க நன்றி. நன்றி 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 நண்பர்களே, மீண்டும் ஒரு கொடிப்பறக்கு நேர்காணல் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுநர் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.